ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் ரொம்பவே மைல்டான ஒரு ஃப்ளேவரில் சிக்கன் புலாவ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிக்கன் புலாவ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்கன் பிரியாணி மாதிரி தான், பட் அதில் வந்து நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா. இதில் வந்து ஸ்பைசஸ் நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணாமல் இன்னொரு மெத்தட் மூலமாக நம்ம வந்து அதோடய ஜூஸை மட்டும் எடுத்து ஆட் பண்ணி செய்ய போகிறோம். ரொம்பவே வாசனையான நல்ல சூப்பரான ஒரு சிக்கன் புலாவ் மைல்டான ஃப்ளேவரோடு நீங்கள் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நான் மொதவே சொன்ன மாதிரி இந்த சிக்கன் புலாவ் வந்து டேரெக்டாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணாமல் நம்ம வந்து சிக்கன் ஸ்டாக் மூலமாக எடுத்து நம்ம இதை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் மெஷரிங் கப்பில் 4 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா சின்ன சைஸில் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா மீடியம் சைஸாக இருக்குது அப்படின்னா பாதி மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட ஒரு 4-5 பல்லு பூண்டு, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறமா மிளகு வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை கையில் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. உங்ககிட்ட சாகி ஜீரா இருக்கு இல்லைங்களா, அது இருந்துன்னா அது போட்டிங்கனாலும் இன்னும் ஃப்ளேவர் செமையாக இருக்கும். இல்லாட்டி நார்மல் சீரகம் போட்டுட்டு அடுத்ததான் இதில் கருப்பு ஏலக்காய் 1, பச்சை ஏலக்காய் 3, கூடவே கிராம்பு 3-4 போல் போட்டிருக்கிறேன். அடுத்ததான் இதில் ஒரே ஒரு பிரியாணி இலையை நல்லா இந்த மாதிரி கையில் பிச்சு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1-2 இன்ச் அளவுக்கு பட்டையும் போட்டிருக்கிறேன். கூடவே அந்த ஜாதி பத்திரி, ஸ்டார் அனிஸ் இதெல்லாமே போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அடுத்ததான் ஜாதிக்காவை வந்து கொஞ்சம் போல் கிரேட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். இது நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். உங்ககிட்ட ஜாதிக்காய் பொடி இருந்துன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததான் இதில் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து 600 கிராம் எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி 2 கப் அதாவது 1/2 கிலோ அரிசிக்கு 600 கிராம் சிக்கனை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். இப்போ இது லெக் பீஸோடு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சேர்த்த தண்ணி வந்து பாதி அளவாக குறைஞ்சி சிக்கன் வாட்டர் அப்படியே நம்ம சேர்த்த 4 கப் தண்ணி வந்து 2 கப் தண்ணியாக சுன்ற வரைக்கும் நம்ம இப்போ இதை மூடி போட்டு கொதிக்க விட போகிறோம். இது குறைஞ்சிரும் 10-15 நிமிஷம் ஆகும். நடுவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனும் கிட்டத்தட்ட 80% குக் ஆகிருக்கு. அப்புறமா ஸ்டாக்கும் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிக்கன் பீசஸை மட்டும் வெளியே எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அந்த ஸ்டாக் வாட்டர் அப்படியே இருக்கட்டும். இந்த சிக்கன் ஸ்டாக் வாட்டரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்தியானது. இதில் அந்த எல்லா ஸ்பைசஸோட ஃப்ளேவர்ஸும் இறங்கியிருக்கு. இதை வந்து நம்ம நார்மல் சூப் வைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டாக் வாட்டர் ஊற்றி சூப் வச்சோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த சிக்கனை எடுத்து மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபில்டர் வச்சுட்டு இந்த இதெல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பேச்சில் வச்சு அப்படியே நல்லா அழுத்தி கொடுங்க. இன்னும் அதோடய ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கட்டும். அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் ஸ்டாக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம புலாவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். புலாவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அகலமான நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. முதல்ல வந்து 5-6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வாசனைக்காக சும்மா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் போட்டுக்கிறேன். நெய் அதிகமாக உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் முதவே சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு வந்து நம்ம நிறைய ப்ரௌன் ஆனியன் சேர்த்து பண்ணுவோம். அதுக்காக 3-4 பெரிய வெங்காயத்தை கூட நீங்கள் கட் பண்ணி ப்ரௌன் ஆனியன் எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா இந்த எண்ணெயில் நெய்லேயே அப்படியே வறுத்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வறுத்து விட்டுறணும். இந்த புலாவுக்கு இன்னொரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கறது இதுதான். இதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நிறைய போட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையா கூட பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயம் போட்டிருந்தேன். இப்போ அதிலிருந்து பாதியை மட்டும் வெளியே எடுத்துக்கிறேன். இதை வந்து கடைசியாக நம்ம கார்னிஷ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் நேரம் இந்த பிளேட்டில் போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ட்ரை ஆகி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அப்புறம் கடைசியாக நம்ம புலாவ் ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே தூவி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து நான் முதவே சொன்ன மாதிரி பாதியை மட்டும் எடுத்துக்கிறேன். பாதி எடுத்துகிட்டு இதை ட்ரை பண்ண போகிறேன். மிச்சம் இருக்கிறதுல அடுத்து நம்ம இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கீரி போட்டுக்கோங்க.
பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் நிறைய பேர் சிக்கன் புலாவுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்தவே மாட்டாங்க, பட் எனக்கு தக்காளி சேர்த்துனா தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரே ஒரு தக்காளி, ரொம்பவெல்லாம் இல்லை, ஒன்றே ஒன்று சேர்த்துட்டு அது நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. மீட்டை வந்து நல்லா ஜூஸியாக ஆக்கிறதுக்கு இந்த தயிர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அடுத்து இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த சிக்கனை வந்து உள்ளே சேர்த்துட்டு இந்த தயிரோடு அப்படியே அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் மல்லித்தூள் மட்டும் 1 டீஸ்பூன் தான் நான் போடுறேன். ஆல்ரெடி அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம போட்டு வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்படி இல்லைன்னா பிரியாணி மசாலா ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் போல் ஜாதிக்காவை கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து நான் ரெட் சில்லி பவுடர் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் இந்த டைமில் ரெட் சில்லி பவுடர் இருக்கு இல்லைங்களா, மிளகாய்த்தூள் அதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். அடுத்ததான் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி 2 கப் அதாவது 1/2 கிலோ அரிசியை வந்து நான் 20 நிமிஷம் கரெக்டாக ஊற வச்சுருந்தேன். அதை வந்து தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு இப்போ இதில் சேர்த்துட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும், அப்படின்லாம் அரிசி உடஞ்சிரும். அரிசி உடஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரைஸ் நல்லா நீள நீளமாக வராது, பிரியாணி சாரி புலாவ் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் ஸ்டாக்கு ஊற்றிக்கலாம். அது வந்து கரெக்டாக எனக்கு 1/2 கப் அளவுக்கு வந்தது, பார்த்திங்கன்னா 1.25 கப் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ அதுலேயே வந்து மறுபடியும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிச்சம் ஊற்றிக்கலாம். இப்போ 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கப் தண்ணி நம்ம மொத்தமாக சேர்த்துடும், ஆக மொத்தம் 3 கப் சேர்த்தியாச்சு. சேர்த்துனதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியும் இந்த அரிசியும் நல்லா சேர்ந்து வரட்டும். ஸோ இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த சிக்கன் ஸ்டாக்லேயே உப்பு இருக்குது, பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 லெமனை மட்டும் புளிஞ்சு விட்டுறலாம். ஆல்ரெடி தக்காளி வந்து நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, கொஞ்சம் புளிப்பு சுவை நமக்கு தேவை, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ 1/2 லெமனை வந்து நல்லா புளிஞ்சு விட்டுறலாம். இப்போ தம் போடுறதுக்காக நான் ஒரு தோசை டவா வந்து அடுப்பில் வைக்க போகிறேன். அது நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து மேலே நான் கொஞ்சம் வந்து எப்பயுமே நெய் போடுவேன், அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். நெய் போட்டுக்கலாம், கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த வெங்காயம் ப்ரௌன் ஆனியன் அதையும் வந்து இந்த டைமில் கொஞ்சம் தூவி விட்டுறலாம். இந்த மாதிரி தூவி விட்டதுக்கப்புறமா இதை நம்ம தம் போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு தேவைன்னா மல்லித்தலை புதினா தலையெல்லாம் சேர்த்துக்கலாம், பட் இந்த புலாவுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு மேலே வெயிட் ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டேன். இப்போ 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரைஸ் வந்து சூப்பராக நல்லா குக் ஆகி செம வாசனையோடு நம்மளோட சிக்கன் புலாவ் ரெடி. இப்போ பாருங்களேன் எந்த அளவுக்கு ரைஸ் குக் ஆகிருக்குன்னு, கொஞ்சம் கூட குழையவே இல்லை. அதே நேரத்தில் ரைஸ் வந்து அப்படியே பஞ்சு மாதிரி வெந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு. எனக்கு வந்து சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் சிக்கன் பிரியாணியை விட இந்த புலாவ் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்குது. பிரியாணி கூட கொஞ்சம் சாப்பிட தான் முடியும், பட் இந்த புலாவ் இந்த மாதிரி மைல்டாக பண்ணும்போது நிறைய சாப்பிட்லாம். இதோடு வந்து பிரியாணிக்கு எப்பயுமே வைக்கிற அந்த கத்திரிக்காய் தொக்கு இருக்கு இல்லைங்களா, அதுவும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா பிரியாணி குழம்பு அப்படின்ட்டு மசாலா வந்து வறுத்தரைச்சி பண்ணுவோம், அந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படிலாம் பிளைனான குருமா வெஜ் குருமா இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இதுக்கு இந்த பரோட்டா சால்னால் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இது கூட வச்சு சாப்பிட்லாம். செம்மையான ஒரு காம்போ. இதோட வந்து நல்லா காரசாரமான ஒரு சிக்கன் சுக்காவோ இல்லை மட்டன் வறுவலோ நீங்கள் செஞ்சுட்டு இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த சிக்கன் புலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.